Hi friends, Assalamualaikum. Welcome to Casualhomevlogs. இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான கருணைக்கிழங்கு குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கருணைக்கிழங்கு குழம்பு செய்யறதுக்கு முதல்ல கருணைக்கிழங்கு எல்லாத்தையுமே தண்ணியில வந்து வேக வச்சுக்கணும். தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி கருணைக்கிழங்கு குழம்புக்கு 5 கருணைக்கிழங்கு எடுத்திருக்கோம். 5 கருணைக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்து உரித்து எடுத்து வச்சாச்சு. தோல் உரிச்சிட்டு இது மாதிரி வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருணைக்கிழங்கு ரொம்ப ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணக்கூடாது. இது மாதிரி மீடியமான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு தக்காளி பழத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்பு செய்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே இது மாதிரி கருணைக்கிழங்குலேயே வந்து சேர்த்துடணும். ரொம்பவே ஈஸி இந்த குழம்பு செய்கிறது. அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி புளி தண்ணி சேர்த்துட்டு மிச்சத்துக்கு வந்து நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நம்ம கைகளாலேயே இது மாதிரி வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். கருணைக்கிழங்கு வந்து கொஞ்சமாக லைட்டாக வந்து மசிஞ்சா மாதிரி இருந்தால் தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே வெந்தது தானே கருணைக்கிழங்கு. அதனால் வந்து இது மாதிரி கையாலேயே வந்து லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப மசிக்க வேணாம். இது மாதிரி லைட்டாக அந்த கிழங்கை மசிச்சு விடுறதுனால அந்த குழம்புலையுமே அந்த கிழங்கோட இதெல்லாம் வந்து சேர்ந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கிழங்குமே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது காரத்துக்கேற்ப வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூளை நீங்கள் மல்லித்தூள்லாம் சேர்க்குறீங்க இல்லையா, அப்பயே வந்து சேர்த்துக்கிறலாம். நாங்கள் வந்து கொஞ்சமாக வந்து குழந்தைங்களுக்காக எடுத்து வைக்கிறதுனால காரம் இல்லாமல் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போ சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து தாளிப்பு வடகம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தாளிப்பு வடகம் இல்லைன்னா வெறும் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கோங்க போதும். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து நெத்திலி கருவாடு இருக்கு இல்லையா, அது வந்து சேர்த்துருக்கோம். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லைன்னா பரவாயில்ல, கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா குழம்பு, அது எல்லாத்தையுமே வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம இன்னும் குழம்புக்கு வந்து தண்ணி சேர்க்கல, அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணியுமே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க, ஒரு 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ 1-3 நிமிஷத்துலேயே திறந்து பார்க்கலாம், நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் பேஸ்ட் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் வந்து 1 தடவை வந்து கொதி விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம குழம்பை இறக்கிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சுவையான கருணைக்கிழங்கு புளி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ஈஸியான மெத்தட். அதேமாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவையான ரெசிபிஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா கேஷுவல் ஹோம் வ்ளாக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.